இப்போ வந்து எங்க லேடிஸ்லாம் இருக்காங்கடா சங்கட்டம்டா, அதனால் எங்கிட்ட இருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் கடுமையான நான் எதா பேச என்ன பேசவா எங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு வீட்டில் வந்து பகுமானமாக ஆகி போச்சு. அதனால் வண்டி எடுத்துக்கிட்டு ஜாலியாக ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி எவ்வளோ தூரம்னா எவ்வளோ தூரம் ஒரு 280 கிலோமீட்டர்ஸ் ஆட்டிக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு வந்து ஒரு பரிசெல்லாம் கிடையாது, இது நாங்கள் பகுமானமாக செஞ்ச செயலுக்காண்டி கிடச்சது. தண்ணி வேறு லெவலில் இருக்குது, வேறு லெவல்லையும் வேறு லெவலு, அப்படி ஒரு லெவலு. என்னடா பார்ப்போம் யார் யார் அடிச்சுட்டு போகிறாங்க, யார் யார் இருக்காங்கன்னு. ஸ்பீடாக இருக்குது, ஆழமாக இருக்கானு தெரில, பார்ப்போம். எவ்வளோ பெரிய பாலம் பார்த்தீங்களா? நீ சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாய். ஒன்றும் இல்லை ராசா, ஒண்ணுமே சொல்லல. பின்னாடி மாட்டிட்டேன்மா, அது உள்ள டேங்க், அந்த டேங்க் பேக்ல இருக்கு. நீ குளிக்க வாங்கடானா வரமாட்டீங்களேடா. இவரே இவ்வளவு தூரம் வந்துட்டு வண்டி வேலை வந்து மேல முடிஞ்சு, மேல பாலத்துல இருக்கு, மேல போகும்போது அப்படியே காட்டுறேன். இப்போ வந்து அப்படியே தான் இந்த பாலத்துக்கு கீழே ஒரு காட்டை அழிச்சு ஒரு பாலத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அந்த பாலத்துக்கு கீழே தான் குளிச்சுக்கிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கு இங்க மாதிரி. தண்ணி குளிரல, அவ்வளோவா குளிரல, வெது வெதுன்னு தான் இருக்கு. ஏ தண்ணி வெது வெதுன்னு தான் இருக்கு, தண்ணி வெது வெதுன்னு தான் இருக்கு. வாங்கடானா வரமாட்டேன். யோய் இப்பதான் வச்சு குளிச்சுட்டு இருக்கான். உள்ள ஒரு அம்மன் நமக்கு அவங்கதான். அப்படியே வரேன், அப்படியே வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக நாங்கள் வந்தது ஃப்ரேம் ஸ்லைடர், அதாவது ஃப்ரேம் ஸ்லைடர் அந்த வண்டியை காமிக்கிறேன், அதை மாற்றுறதுக்காக தான் வந்தோம். அந்த வேலை இப்போ தான் முடிஞ்சு, ஒரு மணி வந்து ஒரு 3-4 இருக்கும். அதை சைடு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது முடிஞ்சனால இப்போ உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே குளிக்க சொன்னால் வரமாட்டாங்க, உட்காந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இங்கே இருக்கிற போது தான் மாட்டி அவங்க அவங்க அங்கே அந்த அவங்க கிடைச்சதான் வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட தொடர்றது. அவங்க கராச்சியில் தான் மாற்றணும். இது யோகி வந்து பறந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அங்கிட்டு போனீங்கன்னா நீ அப்படியே போயிடுவேன். இங்கே பாருங்க, இப்போ தாங்க முக்கால்வாசி ஒரு 10 GB ஆத்தூர் வீடியோவில் இருந்திருக்கேன். ஆத்தூர் வீடியோவில் இருந்துட்டு இந்த வீடியோலையும் உள்ளே வரணுன்றேன். முங்கி எடுக்க இதெல்லாம் கூட வரல. இதை பாருங்க, நீ நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கடா அந்த இடம். அப்படியே உள்ளே போய் அப்படியே போயிரு. தூக்கி போடு, அப்படியே உள்ள வாங்க. ஐயோ
பாத்தீங்களா புளிய மட்டும் சொல்ல எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. அப்படியே மேல போய் அந்த வண்டியை நான் காமிச்சுட்டு நாங்கள் என்ன மாட்டியிருக்கோம் காமிச்சுட்டு பின்னாடிதான் இருக்காங்க எல்லாரும். அப்படியே பேசிட்டு கன்னியாகுமரி போயிருவோம். கன்னியாகுமரி கன்னியாகுமரி இன்று இந்த வரைக்கும் கன்னியாகுமரி போல மார்த்தாண்டத்தில் வந்து குளித்தோம் பார்த்துருப்பீங்க. மோகன் வந்து கோப்ரோ ஷாட்ஸ்லாம் கொடுத்துருப்பான். இப்போ வந்து நாங்கள் இங்கே எதுக்கு வந்தோங்கிறது வந்து இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லாமல் வச்சுருந்தோம். ஒரு ஒர்க் ரிலேட்டடாக தான் வந்திருந்தோம். பட் ஆனால் அது வந்து எங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அது என்னன்னு சொல்லி நான் காட்டுறேன். இதுதான் ஆக்சுவலாக இது வந்து டோட்டலாக முடிஞ்சிருச்சு. இன்னும் பெயிண்டிங் மட்டும் இருக்குது. இது வந்து ஒரு கஸ்டம் மேடு ஃப்ரேம் ஸ்லைடர். இது நல்ல இதோடய புஷ்ஷஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டம் மேடு தான். எல்லாமே எனக்கு ஒருத்தர் வந்து செஞ்சு கொடுத்தாரு. ஒரு சில ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ்லாம் நான் கேரளாவில் வந்து கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வெல்டு வந்து ஃப்ரேமில் வந்து வெல்டு வைக்கணும், பிளேட் வெல்டு வச்சு தான் மாட்டணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் சரின்னு சொல்லி மார்த்தாண்டத்தில் பார்த்தீங்கன்னா மாட் அண்ட் ரைடு அப்படின்றவங்க கிட்ட தான் நாங்கள் வந்து மாற்றினோம். மாட் அண்ட் ரைடு கேரேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஸ்ட் வித் ஹெல்மெட் ப்ரோ தான் வச்சுருக்காரு. அவர் நம்ம பினிஷ் ப்ரோ தான். ப்ரோ வாங்க ப்ரோ. இது மாட்டினதை பற்றிலாம் நீங்கள் சொல்லுங்கள். இதோட இந்த பைப்போட குவாலிட்டி, நீங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க, நீங்களாம் எந்த அளவுக்கு டிசைன் பண்ணீங்கன்றதெல்லாம் எல்லாமே சொல்லுங்கள் ப்ரோ. இது ரெடி பண்ண மெயின் ரீசனே வந்து வண்டி ஒரு இடத்துல சாயுதுன்னா வண்டியோட ஃபைபர் பார்ட்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் சேவ் பண்ண தான். வண்டி நம்ம சாய்ச்சி வச்சா கூட எந்த பார்ட்ஸுமே இது படாது. ஸோ இப்போ இந்த வண்டியை சாய்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் சாய்ச்சா எதுவுமே படாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாயிண்ட்லேயே நின்றும். அண்ட் இது வந்து ஆ சரி அப்படி சார்ஜ் அப்படி சார்ஜ் 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 ஒன்றும். ஸோ பொதுவாக எப்போவுமே நம்ம ஹிட் ஆகுதுன்னா நம்ம ஃபுட்ரஸ் வந்து வளைஞ்சிரும். ஸோ அதான் ப்ரொசீஜர். எப்போவுமே ஃபுட்ரஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கியர் லிவர் மேலே தான் நிற்குது வண்டி ஃபுல்லாகவே. இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஸோ இங்கே ரெண்டு இடத்துல தான் ஹிட் ஆகும். ஸோ இது வந்து டேரெக்டாக ஆக்சிலில் கனெக்ட் ஆகிறனால எந்த ரொம்ப ஸ்டெடியாக இருக்கும். அண்ட் இது வந்து டேரெக்டாக வந்து சேஸோட போல்ட்டு. ஸோ எதுவுமே நீ வண்டியை நிமித்திருக்கோம். ஸோ எதுவுமே வண்டி கீழே இதாகுது. ஃபைபர் பார்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சேவ் பண்ணும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் டிசைன் பண்ணால் தான் இது. ஸோ இவங்க நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர். ஆக்சுவலி நாங்கள் கஸ்டமர்னு சொல்லலை, எங்களுக்கு இங்கே ஒரு வண்டி, நாங்கள் இது வந்து ஃப்ரெண்டோட வண்டியை தான் டிசைன் பண்ணோம். அது டிசைன் பண்ணி பண்ணதான் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சி போய் கேட்டாங்க, சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு கரேஜாகவும் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பன் பண்ணது. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க தான் இதை யூஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். இப்போதைக்கு நாங்கள் மாட்டியிருக்கோம். இதை வச்சு சாட்சி பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாட்சி அதெல்லாம் எதுவுமே ஆகலை. இன்னும் இது ரியல் இம்பேக்ட். நம்ம ரோட்டில் ஏதாச்சும் இம்பேக்ட் நடக்கும்போது தான் இதோட மெயின் யூஸ் எப்படி இருக்குது, இதோட ஸ்டீலோட குவாலிட்டி எவ்வளோ இருக்குன்றதெல்லாம் தெரியும். எனக்கு இதில் ஓகே சாட்டிஸ்ஃபைடு தான். மேபி இஷ்யூ இருக்கலாம்னு தோணுது. பார்ப்போம். நம்ம ரியல் டைமில் ஃபீல் பண்ணாதான் தெரியும். ஐயோ மைக்கை காணும். இதுதான் ஆக்சுவலாக மாத்தூரோட சி மாத்தூருங்கிறேன் மார்த்தாண்டம். அதோட ஒரு ரிவர் இது. இது ரிவர் பேர் எனக்கு தெரியலை, ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. இங்கே தான் நாங்கள் குளித்தோம். அப்படியே இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. எப்படி இருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்கா. ஆக்சுவலாக செம்ம கிறிஸ்டல் கிளியருங்க. கீழே வந்து தண்ணியில் உள்ள கல்லுலாம் தெரியும் உங்களுக்கு. அந்த பெப்பிள்ஸ்லாம் தெரியுதான்னு தெரியல, பட் ஆனால் கண்ணில் செம்மையாக தெரியுது. தண்ணி ரொம்ப ஆழமும் கிடையாது. ஜாலியாக ஃபன் பண்ணலான்னு நினச்சா இங்கே பண்ணலாம். இங்கே வந்து மேபி
எல்லா வருஷத்தில் எல்லா நாளும் தண்ணி ஓடும் நினைக்கிறேன். ரொம்ப பச்சை பசைன் இருக்கு. நம்ம மதுரையிலலாம் எங்கே அழகர் இறங்கிறதுக்கே தண்ணியை காணோம். என்னடா ஒரு டப்பா மாதிரி கட்டி அதில் வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. அதேமாரி இந்த ஊர் ரொம்ப ஒரு செம்ம ஃபாரஸ்ட் செம்ம ஏரியாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சரை வந்து அப்படியே அழித்து ஹைவே கட்டுறாங்க. அது நல்லதாக கெட்டதான்னு எனக்கு வந்து தெரியலை. பட் ஆனால் நேச்சர் அழிக்கக்கூடாது, அதுதானே நம்மளோட இது. ஏன்னா நம்ம மனுஷங்க வந்து யாரும் பிளான்லாம் பிளான் பண்ண மாட்டாங்க. ஆனால் அழிக்கிறதுனா ஃபஸ்ட்டு முதல் ஆளாக போவாங்க. பாருங்கள் எப்படி எவ்வளோ இந்த சைடும் இந்த சைடும் அவ்வளோ அழிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைவேஸ். மேபி இதுக்கு வந்து வேறு ஹைவே இருந்திருக்கும். பட் ஆனால் இவங்க வந்து இந்த ஹைவே வந்து ஈஸியாக போகணும் அது இதுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் பண்ணது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், ஒரு வழியில். இப்போ வந்து மணி வந்து எப்படியும் ஒரு 4:30 இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக ரூம் போட்டது வந்து கன்னியாகுமரியில் ரூம் போட்டிருக்கோம். இங்கேருந்து கன்னியாகுமரியே கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்ஸாக சம்திங்கு. எப்படியும் இது ரோடெல்லாம் வந்து ரொம்ப அந்த கொஞ்சம் ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி கூட இல்லைங்க. ரொம்ப ஒரு அங்கங்கே அந்த பிட்டு பிட்டாக பாக்ஸ் பாக்ஸாக தார் போட்டு வச்சுப்பாங்களா, அந்த மாதிரி பிட்டு பிட்டாக இருக்கும். ஒரே பம்ப்ஸாக இருக்கும், பள்ளமேடாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அது வந்து கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் காட்டுது. 2 மணி நேரமாக காமிச்சிச்சு, 2 மணி நேரமாக 1 மணி நேரமாக காமிச்சிச்சு. போவோம், நாங்கள் இப்போ கன்னியாகுமரி போயிட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு சன்செட் பார்க்கலான்னு நினச்சோம், அதுவும் முடியலை. சன்ரைஸ் வந்து நாளைக்கு காலையில் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறோம். நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் சன்செட்டை. சி சன்ரைஸை. இப்போ வந்து நாங்கள் இந்த லொக்கேஷன்லேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு நான் அப்படியே உங்களை கோபுரோலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய். பேட்ரி சார்ஜர் பேட்ரி எல்லாமே எடுத்தாச்சா? எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. எப்போயுமே ட்ரிப்புக்குன்னு வந்தால் எல்லாமே ஒரு வாட்டி ரீசெக் பண்ணியும் என்கிட்ட வந்து என்னோட ஒரு மவுண்ட் வந்து தொலைஞ்சு போச்சு. அந்த மவுண்ட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 2000 ரூபா இருக்கும். ஃபன்னு தான் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். கேமரா எல்லாமே எடுத்தாச்சு. உள்ள மைக்கு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்த பாருங்களேன், சூப்பராக இருக்கும். கெட்ட சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குங்க. கெட்ட பொறுத்து இது இதுக்கு மட்டும் பெயிண்ட் அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் கொடுத்தேன்னா ஒருத்தலையும் ஒருத்து சம ஒருத்துது. இந்த இது மட்டும் எனக்கு இதாக இருந்துச்சு, அது வந்து அவர் பார்த்து கொடுத்துட்டார் எனக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. ஏய் முத்துபாண்டி, இந்த பேக் கொண்டு வா. கேமரா இருக்குடா, நீ போட்டுக்கடா. மடியில் அப்படியே வச்சுக்கிறேன், புரியுதா? இது அப்படியே என்னோட இதுக்கு வேறு மடி. சரி ஓகே. ஏய் கிளம்புமா? என்ன வண்டி? டெஸ்ஸா? ஓ, ரெண்டு வண்டி வரணுமா? ஏய் நல்லா இருக்குடா. எம்டி ஹெல்மெட், அந்த கிராஃபிக்ஸ். கேட்டியா என்னது? புரியல. கிரிக்கெட் எடுக்கமான்னு கேட்டியா? வாங்க, 30 கிலோமீட்டர் இருக்கு. ரூம்லாம் ஸ்கிரீன்ல தான் ப்ரோ இருக்கு, அதான் கேட்டேன். நீ வரேன் சொன்னீங்களா? அதுதான் கேட்டேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ரோ கன்ஃபார்ம் தான். கன்ஃபார்ம்டா, வந்து இங்கே 6 மணிக்கு வருவேன் ப்ரோ. இது 5:30 ப்ரோ அப்படி சொல்றாரு. சரி இப்போ 5 ஆச்சு, 6:30 போயிடும். 7:30 என்ன பண்ணு? 7:30 கூட ஒன்றும் போகலாம். நீங்க 6:30 வரக்கெல்லாம் வேணாம். டெஸ்ஸான்ற வீடியோ பார்த்துருப்பீங்க, இதுதான் அந்த பைக்கு. நல்லா இருக்கு பாருங்களேன், வீடியோவில் பார்த்ததுக்கும். ஆனால் அந்த பெயிண்ட் தான் அதுக்குள்ளே உறிஞ்சிருச்சு லைட்டாக. சன்செட்டே கிடையாதான். யாரா நீங்கள்? வாண்டர் கேட்டேன், போய் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு 3 இருக்குது.
ரெண்டு வண்டி V3யும் சாவி வந்துருச்சுன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அந்த சைடு அப்படியே போகும்போது சூப்பராக இருக்கு லொக்கேஷன். அந்த லொக்கேஷன் அப்படியே காமிக்கிறேன். சன்ரைஸ்னா கன்னியாகுமரி, சன்செட்னா நாம கொளுத்துது. ஓகே இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். கிளம்பிடுமா? ஏய் ஏறுறோம் வர, முத்து பண்ணி ஏறுறோம். என்னடா பண்ற? ஏய் பஞ்சி கார்டு யார்ட்டே கொடுத்தேன், இந்த சந்தோஷப்பட்டேன். ஏய் பஞ்சி கார்டு ஓகே ப்ரோ, பாவம் ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ. கூட தாண்டா வந்துகிட்டு இருக்கோம். டேய் அவர் வெயிட் பண்றாரா இல்ல என்ன? அப்படியே உள்ள போயிருச்சுன்னா எப்படி இருக்கும்? ஃபன்னுதான். இந்த சைடு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு இடத்தையே சீரழிச்சு சீரழிச்சுன்னு இல்லை ரோடு போட்டாங்க. போம் ப்ரோ. ப்ரோ தான் நமக்காக இங்கே இருக்கிற எல்லாருமே. நாங்கள் வந்தோம் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. யாருமே இவ்வளோ நேரம் வெயிட்னா பண்ண மாட்டாங்க. நாங்கள் குளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் திரும்பியும் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு பாருங்களேன் ஒருத்து. ப்ரோ சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கன்னியாகுமரிக்கு தான். கன்னியாகுமரியில் வந்து ரூம் இருக்கு அவைலபிளாக. அங்கே போய் அப்படியே போய் அமௌண்ட்டை கட்டிட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். சுற்றி சூப்பராக இருக்குங்க. எதுக்கு வேமா போயிட்டு மெதுவாகவே போவோம். இவ்வளோ வேமா போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தூங்க தான் போகிறோம். அதுக்கு நம்ம மெதுவாகவே போகலாம். மெதுவாக போயிட்டு ஃபன் பண்ணலாம். ஃபுல்லாக வாழைத்தோப்பு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தென்னைமரம். கீழே எனக்கு மாட்டும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ பார்த்தா அந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த கியர் பிளேட் இருக்குல்ல, கியர் அந்த பேடு வந்து லைட்டாக உள்ளே போயிடுச்சு. இந்த வீட்டில் வந்து வண்டி எடுக்கும் போது உள்ளே போயிடுச்சு போல். எப்படி போச்சுன்னு தெரியல. நான் பண்ண தப்பா இல்லை என் தம்பி பண்ண தப்பான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவங்க எடுத்து கொடுத்தாங்க. வாங்க வரதுனா வந்து இங்கே தான் இருக்காங்க மார்த்தாண்டத்தில். வந்து பாருங்கள் அவங்க கதாக பொருத்தான பிளேஸுங்க. அது இந்த மார்த்தாண்டத்தில் தான் இருக்கு இந்த இடம். இடத்தை பாரு முத்துப்பாண்டி, அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு சூப்பராக இருக்கு பாரு. தரமாக இருக்குடா இந்த ஏத்தம் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆ அதான் மலைப்பகுதியில் அப்படி அது நல்லா இருக்கு. அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல சரியா. எனக்கு வந்து எனக்கு ஃப்ரேம் ஸ்லைடர் ஒரு போட்ட ஃபீலே இல்லை. ஃப்ரேம் ஸ்லைடரு அதாவது கரெக்ட்
ஃப்ரேம் ஸ்லைடர் போட்ட ஃபீலே இல்லடா. இது தூக்கி பாக்கும்போது தனியா வெயிட்டா இருந்துச்சு, ஆனா ஓட்டும் போது அந்த வெயிட் வந்து ஃபீல் ஆகல. நீங்க தனியா வாங்கினீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த ஃப்ரேம் ஸ்லைடர் வந்து 3500 வரும். அதாவது அந்த வெறும் ஒரு குச்சி மட்டும் இருக்கும். இப்போ இது செட்டோட வாங்கினீங்கன்னா அமௌண்ட் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மென்ஷன் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் சதன் சேலஸ் அதில் வந்து கேளுங்க, அதில் போஸ்ட் போட்டிருப்போம் அதில் வந்து கேளுங்க. இந்த பாருங்க பிரிட்ஜு வேறு லெவலில் இருக்கு. எங்கள் V3 4V3 அவங்க V3 ஒரு 2V3 ப்ளஸ் ஒரு KTM ஒன்று இருக்கு, எல்லாம் சேர்ந்து கெட்ட லெவலாக இருக்கு. வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு. இந்த காய்கறி கடைக்கு உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே இருக்கு இந்த பிளேஸ். நமக்கு எங்க என்னடா பண்றியா? ஹாய், இது வேற நாய் வேற குழச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கு. ப்ரோ பாவம் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓ வணக்கம் ப்ரோ. அவ்வளோதான் கைஸ், இருந்து கிளம்பியாச்சு. இப்போ அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதுதான். கன்னியாகுமரி சைடு வந்து ரூம் புக் பண்ணியிருக்கு. நான் போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நல்லாயிருக்கு இந்த ஃப்ரேம் ஸ்லைடர், சூப்பராக இருக்கு. கரெக்டாக என்னோட காலுக்கு கேட்டாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, சி ஏபிஎஸ் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ தட் லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த ரிங்கு வந்து லைட்டாக வந்து ஒரு பெண்டாக இருக்குன்னாரு. அந்த பெண்டு எடுத்து விட்டா லைட் எரியும்னார். பரவாயில்ல, ஒர்க் ஆகுது. அந்த சவுண்டு கேட்டாலே ஏபிஎஸ் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினச்சா, கீழே பார்த்தா நான் கியரை கட்டு ஷிஃப்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே இருக்குது. ஃப்ரேம் ஸ்லைடர் மாற்றும் போது தான் பார்த்தேன், ஏன்னா கால் இடிச்சுக்கிட்டே இருக்குது. இதை மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு 500 ரூபா, இதுக்கு ஒரு 1000 ரூபா வந்துடும். 500 இல்லைனா 1000 வந்துடும், பார்த்துக்கலாம். எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இடத்த பார்த்தீங்களா, கன்னியாகுமரி சைடு சூப்பராக இருக்குது. அதுவும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ கிளிப்னா எடுக்கலண்ணா, வேறு லெவலில் இருக்குங்க. அந்த அப்படியே அப்படியே ஒரு ஸ்லோப் ஸ்லோப்பாக வந்துச்சா, சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த ஃப்ரேம் ஸ்லைடர் மாட்டினனால என்னோடய மைலேஜ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் வந்து லைட்டாக இருக்கும், எப்படி இருந்தாலும் இருக்கும் ஒரு வெயிட்டு. கம்பெனியாக பார்த்து கொடுக்கும்போது ஒரு வெயிட் இருக்கும். நம்மளாக எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஆட் பண்ண ஒரு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும். வெயிட் ஏற ஏற உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா மைலேஜ் ட்ராப் ஆகும். அந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் உங்களுக்கு வரும், வேறு எதுவும் பெருசாக ப்ராப்ளம்னா கிடையாது. இப்போ நீங்கள் அதே மாதிரி ஃப்ரேம் ஸ்லைடர் புதுசாக போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 2 வாரம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சும்மா ஓட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது வந்து இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலே இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா எப்பயுமே புதுசாக ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினா ஒரு மாதிரி அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் இருக்கும். அது போக போக அதுவே சரியாயிடும். அந்த மாதிரி தான் இந்த ஃப்ரேம் ஸ்லைடரும். மார்த்தாண்டத்தில் பார்த்தீங்கன்னா மாட்ஸ் அண்ட் ரைட் மாட் அண்ட் ரைட் மார்த்தாண்டத்தில் பார்த்தீங்கன்னா மாட் அண்ட் ரைட் அப்படின்றவங்க கிட்ட தான் நாங்கள் வந்து மாற்றினோம். அவங்க யாரும் இல்லை, நம்ம ரைடு வித் ஹெல்மெட் ப்ரோ பினிஷ் ப்ரோ தான். சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, ஐயையோ, ரைடு வித் சச்சின் அது.